அன்பான வணக்கம் நேரம் கிளச்சம் சொல்கிறோம். இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு செல்ல இருந்து அரை கிலோ சிக்கனில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுற அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம். நம்ம செட்டிநாடு ஸ்டைல் அப்படின்னாலே வந்து மசாலா எல்லாமே வந்து வறுத்து அரைக்கிறேன், அது ரொம்ப முக்கியம். மெஷர்மெண்ட்டு எல்லாமே சொல்லுவேன். செட்டிநாடில் வந்து நான்வெஜ்ஜில் நம்ம பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு ரெசிபி தான் இது. ஏற்கனவே வந்து காலிஃப்ளவர் செட்டிநாடு மசாலா நான் வந்து ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான்வெஜ்ஜில் செட்டிநாடு சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற ரெசிபி பார்க்க போகிறோம். இதில் வந்து சிக்கனில், மட்டனில், பீஃப்ல, இல்லை வந்து முட்டையில் எல்லாத்துலேயும் வந்து செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணலாம். ஒன்றுக்கும் வந்து ஒரு வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம செட்டிநாடு இல்லை பண்ணுறது வந்து குழம்பு, இதிலே வந்து சுக்கா பண்ணலாம், மசாலா பண்ணலாம், சாப்ஸ் பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம். அப்படி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜில் இப்போ உதாரணத்துக்கு சிக்கன் எடுத்தால் கூட வந்து பல நூற்றுக்கணக்கில் வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ எனக்கும் வந்து நிறைய வெரைட்டிஸ் தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் கூட சில இருக்கலாம். இப்போ நம்ம தெரிஞ்ச விஷயங்களை வந்து ஒன்று வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு நான் எடுத்து அப்லோட் பண்ண போகிறேன். இது வந்து வீட்டுக்கு சென்னு பண்ணுறதுனால வந்து 6 கிலோ 5 பேருக்கு உங்களுக்கு வீடுகளில் பண்ணுறது இது வசதியாக இருக்கும். இதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்குறதாக தான் நம்ம ஆர்டர் பிஸி டைமில் வந்து மேக்ஸிமம் பல்காக பண்ணுறதா வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். நம்ம சும்மா இருக்கிற டைமில் இதே மாதிரி கொஞ்சம் ஃப்ரீ டைமில் சின்ன சின்ன இதுகள் எல்லாமே இருந்து அதை வித்தியாசம் நம்ம ஒரே இதை பண்ணுறதுக்கு வந்து ஒன்னொன்றிலே வந்து வெரைட்டி வெரைட்டிஸாக பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து ஒரு டேஸ்டான ரெசிபி, கொஞ்சம் ரிஸ்க். அப்படின்னா கொஞ்சம் மசாலா பொருட்கள் நல்லா வறுத்து பொடிக்கணும், அப்புறம் தேங்காய் வறுத்து அரைக்கணும், அப்புறம் வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கி அதில் சிக்கனை போட்டு பொடித்த மசாலாஸ் ஃபஸ்ட்டு போட்டு அப்புறமா அதை வந்து நம்ம அரைச்ச மசாலா விட்டு அப்படி பண்ணுறோம். வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் அதுக்கு தகுந்த நல்ல குவாலிட்டி இருக்கும். நம்ம ஒரே மாதிரி பண்ணி சாப்பிட்றதுக்கு இப்படி வித்தியாசமாக பண்ணி சாப்பிடும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ஆர்டினரி சாப்பாடை கூட நம்ம கிரேவியாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து எல்லா விதமான டிஃபனுக்கும் இது வந்து செட் ஆகும். இப்போ வந்து 6 கிலோவுக்கும் நான் என்னென்ன பொருட்கள் தேவை எல்லாமே வந்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டேன். சிக்கனை வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணி திரும்ப தண்ணியில் போட்டுருக்குறோம். இன்னும் வாஷ் பண்ணி அதை வந்து 1 வாட்டி கூட நல்ல ரத்தம் போகிறதோட வாஷ் பண்ணி அரிப்பில் வந்து வடி வச்சுருக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டிய மசாலாஸ் எல்லாமே வறுக்கிற கணக்கு பண்ணி ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். பட்டை நல்ல இந்த இது ஃப்ரை பண்ண நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை பாருங்கள் வந்து இது வந்து கிராம் கணக்கு 1/2 கிராம் தான் இருக்கும். ஒரு சின்ன பீஸை பொடிச்சு போட்டிருக்கிறோம். அப்படியே வந்து ஸ்டார் அனைஸ் இது அன்னாசி முக்கா அப்படி சொல்லுவாங்க, அதில் ஒரே ஒரு ஸ்டாரை போட்டுக்கிறோம். நம்ம வந்து 1/2 கிலோ அப்போ வந்து அளவு வந்து கம்மியாக யூஸ் பண்ணால் போதும். ஜாதி பத்திரியில் அப்படியே வந்து 1 பத்திரியை போட்டுக்கிறேன். கிராம்புலையும் 2 பீஸ் அப்படியே போட்டுக்கிட்டு இதுக்கு கூட பார்த்திங்கன்னா முழு கொத்தமல்லி இது வந்து 1 டீஸ்பூன் இருக்கும், கிராம் கணக்கு 1/25 கிராம் இருக்கும். அப்படியே சேர்த்துக்கிறேன். கடையில் எண்ணெய் எதுவும் பிராண்டி தேவை கிடையாது. வறுத்து எடுக்கிறதான் அப்படியே வந்து முழு நல்ல மிளகு சேர்த்துக்கிறோம். 10-15 நல்ல மிளகு கிராம் கணக்கு 1/2 கிராம் இருக்கும். தீவியை மீடியமாக தான் வச்சு வறுத்து விடணும். அப்படியே வந்து 4 வத்தமிளகு சேர்த்துக்கலாம். அரைக்கிறதுக்கு 4 மிளகு கரெக்டாக இருக்கும். நம்ம ஏற்கனவே நல்ல மிளகும் சேர்த்ததுனால கவனமாக இருக்கிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இது வந்து கல்பாசி. கல்பாசியில் வந்து 1 பெரிய ஸ்டார் பாசியை இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கடைகள் அவைலபிளாக நம்ம வீடுகளில் சாதம் யூஸ் பண்ண மாட்டோம். நாங்கள் இந்த மாதிரி பண்ணுற தேவையில் இங்கே வாங்கி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி வந்து பெருஞ்சீரகம் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கிராம் கணக்கு 1/2 கிராம் இருக்கும். அதே அளவில் ஜீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாத்துக்குமே நல்லா வறுத்துக்கணும். 2 நிமிஷம் போல் அது நல்லா வந்து ஃப்ரை ஆகி வரணும், பச்சை வாசனையில் மாறணும். அப்படி இதுக்கு கூட 10 முந்திரி போட்டுக்கலாம். நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா கசகசா எடுத்து வச்சுருக்கணும். கசகசாயில் கொஞ்சமாக இது வந்து கிராம் கணக்கு 1/2 கிராம் தான் இருக்கும். இது வந்து கடைகளில் அவைலபிள் தான். இது ரெண்டுமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு திக்னஸ்ஸாக நல்ல ஒரு டேஸ்ட்டையும் கொடுக்கும். நம்ம அந்த செட்டிநாடு வெரைட்டிஸ் என்ன பண்ணலாமோ இந்த பொருட்கள் நான் போடணும், நல்ல நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சாதம் பண்ணுறதுக்கு அடிஷ்னல் ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். அப்படியே வந்து 1 கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். போட்டு எல்லாம் கிட்டத்தட்ட நல்லா ஃப்ரை ஆக போது ஆவி அப்படியே வர தெரியுது பாருங்கள். இன்னும் 10-15 செகண்ட் கூட நான் நல்லா வறுத்து விட்டு கருவேப்பிலையும் கொஞ்சம் ஃப்ரை ஆனோடனா இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு, இனி அப்படியே வந்து இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வைக்கலாம். இது வந்து நம்ம தண்ணி எதுவுமே விடாமல் நல்லா வந்து ஆறுனதுக்கப்புறம் சூப்பராக மிக்சி ஜாரில் பவுடர் ஆக்கி எடுக்கணும். அப்படி அதே கடாயை அடுப்பில் வச்சு 1 முறை தேங்காய் திருவி வச்சுருக்கிறேன். தேங்காயை வறுத்து எடுத்துருக்குறேன். தேங்காயை வந்து கடைசியில் கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி எடுக்கணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வறுத்த மசாலா எல்லாமே வந்து பவுடர் ஆக்கி எடுக்கணும். இந்த தேங்காயை வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகிறது வரை 2 நிமிஷம் ஆகும். நல்லா வந்து வதக்கி
இதை கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். தேங்காய் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் தான் ஆகணும், பச்சாட்டம் இருக்கக்கூடாது. பச்சாட்டம் மீன்ஸ் என்னென்னா நம்ம இந்த வெள்ளை கலர்லேயே இருக்கக்கூடாது. அப்போ வெள்ளை கலரில் இருக்கிறது பச்சைன்னு அர்த்தம். கலர் மாதிரி வந்து ரொம்ப வந்து கருகம் போட இந்த மாதிரி வந்து பச்சை வாசனை மாதிரி நல்ல ஒரு மணம் வரும் ப்ரௌன் கலர் ஆகும்போ. அப்படியே வந்து இதை இன்னொரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ பொடிக்கக்கூடிய மசாலாவும் அரைக்கக்கூடிய மசாலாவும் ரெண்டுமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டா இனி மசாலா ரெடி பண்ணுறது ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருவோம். மண் சட்டியில் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்படி நம்ம பண்ணுற டைமில் நமக்கு வந்து டைம் சேவாக நம்ம அடுப்பில் உணவு போட்டப்போகிறோம் அது இல்லை இதில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒன்றுமே கரைஞ்சி போக தீஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. வந்து கொஞ்சம் குயிக்காட்டம் பண்ணி முடிச்சிடலாம். ஒன்று போட்டாச்சுன்னா அடுத்தது வந்து உடனே போட்டுக்கணும். அந்த கேப்பே விடக்கூடாது. இப்போ வந்து நான் மண் சட்டி தான் அடுப்பில் வச்சுருக்கேன். மண் சட்டி நமக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட நல்லது. அதனால் வந்து நம்ம மண் சட்டி அடுப்பில் வச்சுட்டு சட்டி அப்படியே வந்து சூடாகி வருது. சட்டி சூடான உடனே எண்ணெய் விட்டு தாளிப்பு போட்டுக்க வேண்டியதான். சட்டி நல்லா சூடாகிட்டு 100 மில்லி அளவில் தேங்காய் எண்ணெய் சேர்க்குறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் செழிப்பாக இருக்கணும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டு 2 கிராம் அளவில் சோம்பு தாளிப்பு போடுறேன். சோம்பு நல்லா ஃப்ரை ஆகி வருது. அப்படி வந்து 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை அப்படியே வந்து ஃப்ரை ஆன உடனே வந்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் 1/2 கிலோ சிக்கனுக்கு 1/2 கிலோ வெங்காயம் எடுத்து நீட்டு நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். வெங்காயத்தை அப்படி சேர்த்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகிற வரையில வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்குறதுக்கு இந்த மசாலாவுக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது 1 டேபிள் ஸ்பூன் 1 1/4 ஸ்பூன் அளவில் சேர்க்குறது. நம்ம கிராம் கணக்கு 2-3 கிராம் தான் இருக்கும். அப்புறம் நம்ம இடையில ஒரு வாட்டி மசாலா எல்லாம் போட்டதுக்கப்புறம் உப்பு வேணும்னா செக் பண்ணி தேவை உண்டனா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. உப்பு ஃபஸ்ட்டே வந்து நமக்கு அளவுக்கு அதிகமாக போடக்கூடாது. வெங்காயம் வதங்கி வரதுக்கு 15 நிமிஷம் பக்கத்தில் ஆகும். நம்ம குவான்டிட்டி கம்மியாக இருந்தாலும் சிங்கிள் பர்னரில் பண்ணுறோம். அதனால் வந்து இடைக்கிட வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டு கூடனா பொறுமையாக தான் பண்ண வேண்டி இருக்குது. வெங்காயம் ப்ரௌன் கலர் ஆனால் தான் நம்ம வந்து அந்த கலரும் டேஸ்ட் எல்லாமே கரெக்டாக வரும். வெங்காயம் நல்லா வதங்குற முன்னாடி நம்ம அவசரப்பட்டு இஞ்சி போட்டு தக்காளி எதுவுமே போட்டுக்கிடக்கூடாது. வெங்காயம் வதங்கும்போது எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டில் வந்து ஃப்ளேமை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஜாஸ்தி ஆகணும். இப்போ பாருங்கள் 50% பக்கத்தில் ஆகிட்டு இதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் மட்டும் வந்து கம்மி பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து பாதி ஆனதுக்கப்புறம் 50%ல் வதங்கின அப்புறம் தீயை ஜாஸ்தி பண்ணி வச்சோம்னா கரிஞ்சி போக்குள்ள வாய்ப்பு உண்டு. அப்புறம் சீக்கிரமாக வந்து வதங்கி வரும். அதனால் 50% இல்லை 1/2 கண்டிஷன் தாண்டினதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் கம்மி பண்ணிடணும். இப்போ ப்ரௌன் கலர் ஆகிட்டு இன்னும் ஒரு நிமிஷம் போல் கொஞ்சம் கூட கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடிக்கடி சொல்கிறது கரிஞ்சி போகக்கூடாது. அதே டைமில் வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இன்னும் 1 நிமிஷத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆகிரும். இனி அடிக்கடி வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து வதங்கி வர வர ஈஸியாக அடிபிடிச்சுன்னா ஆயில் அப்படியே தெளிஞ்சு வரக்கு ஆரம்பிச்சுட்டு பாருங்க. உங்களை பார்க்குற டைமில் நல்லா நீட்டாக தெரியுது. நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற டைமில் கோல்டன் ப்ரௌன் ஆகும்போது எண்ணெய் அப்படியே வந்து தெளிஞ்சு வரும். இந்த மாதிரி இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு இந்த டைமில் வந்து 50 கிராம் இஞ்சி 50 கிராம் பூண்டு 100 கிராம் மொத்தம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்றேன். இந்த டைமில் அப்படியே வந்து தாள்கிற அளவில் இருந்து வெங்காயத்துக்கு அளவு தக்காளி எடுத்து நல்லா நீட்டு நீட்டாக நைஸாக கட் பண்ணி வச்சுருவேன். கனம் குறைச்சி தக்காளி சேர்த்து வதக்கி விடலாம். தக்காளி இருக்கிறது தெரியாத அளவில் வதங்கணும். அந்த அளவு நல்லா வதக்கி விடணும். தக்காளி போட்டு 5 நிமிஷம் போல் ஆகிட்டுது. கிட்டத்தட்ட 50% மேலே வதங்கியாச்சு. இனி கொஞ்சமாக வந்து உடச்சி விட்டுக்கலாம். அப்போ இன்னும் 2-3 நிமிஷத்தில் தக்காளி நல்லா வந்து குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம மஞ்சள் பொடி சேர்த்து சிக்கன் எல்லாம் சேர்க்க போகிறோம். இந்த தக்காளி நல்லா வதங்கிட்டு 1 டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவில் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்து 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த டைமில் நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஓடி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ சிக்கனை சேர்த்துக்கலாம். ஒரு கிண்டு கிண்டி விட்டுக்கிறேன். நல்லா மறைச்சி விடணும். அப்படி மறைச்சி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே பொடிச்சு வச்சுக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச மசாலா நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். இப்போவே நல்ல ஒரு மணம் இருக்குது. நல்லா புரட்டி விட்டுக்கிட்டு
கொஞ்சம் ஒரு 100 மில்லி அளவில் தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிற டைமில் சிக்கன் வந்து வந்துடும். இடையில 1-2 வாட்டி மூடி எழுத்துட்டு கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்டு ஒரு 2 நிமிஷம் போல ஆகிட்டு நல்லா ஆவி வருது. இது வறுத்த மசாலானால பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. இப்போ கொஞ்சமாக ஒரு 100 மில்லி அளவில் தண்ணி சேர்த்து அப்படியே வந்து கிண்டி விட்டுக்கிட்டு மூடி போட்டு நான் சொன்னது போல் ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். இடையில 1-2 வாட்டி மூடி எடுத்துட்டு அப்படியே கலரை விட்டால் போதும். அப்படி வந்து லெவல் ஆகிட்டு பாருங்கள். வந்து இப்போ வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பரான மனம் வருது. நம்ம எல்லா ரெசிபிஸுமே கடைசியில் தான் மனம் வருது. இது வறுத்த மசாலானால இப்போவே மனம் வந்துட்டு கடைசியில் ஃபினிஷிங்கில் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இப்போ மூடி போட்டுக்கலாம். இப்போ மூடி எடுத்துட்டு ஒரு ஆட்டி கிண்டி விட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 2 வாட்டி மொத்தம் ஒரு 5 நிமிஷம் போல ஆகிட்டு மொத்தம் ஒரு 10 நிமிஷத்தில் வந்து வரும். குழம்பாகவும் அப்படி திக்காகி வருது பாருங்கள். நம்ம அந்த கடைசியில் இன்னும் அரைச்ச தேங்காய் நவுடுற டைமில் இன்னும் கொஞ்சம் கூட குழம்பு திக்காக வரும். சப்போஸ் வந்து உங்களுக்கு குழம்பு ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து ஒரு செமி கிரேவி பார்த்துக்கு. நம்ம இது செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் பண்ணுறோம். குழம்பு அப்படிங்கிற டைமில் கொஞ்சம் கிரேவி பேஸ் பண்ணியிருக்கணும். அது நம்ம இஷ்டத்துக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் மூடி எடுத்துக்கிட்டோம். கிரேவி ரெடியாக போகுது. நல்ல ஒரு சூப்பரான மனம் வருது. ஏற்கனவே நம்ம மசாலா போடுற டைம்லேயே மனம் இருந்தது. இப்போ நல்லா கொதிச்செல்லாம் வந்ததுக்கப்புறம் நிஜமாக ஒரு சூப்பரான ஒரு மனம் வருது. இனி அப்படியே வந்து அரைச்ச தேங்காவை சேர்க்க போகிறோம். வறுத்து அரைச்ச தேங்காய். இப்போ குழம்பு நல்லா கட்டியாகி மறுபடியும் எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வருது. இப்போ ரெடி ஆகிட்டுன்னு அர்த்தம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வறுத்த தேங்காய் கரைசலை அப்படியே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதே பாத்திரத்தை அந்த பவுலில் நல்லா வாஷ் பண்ணி கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். இன்னும் 2 கொதி கொதிச்சாலே போதும். தேங்காவை நம்ம வறுத்து அரைச்சி தான் சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகுது. குழம்பு 2 நிமிஷம் போல் நல்லா கொதிச்சு வந்துட்டு அப்படியே வந்து அடுப்பை ஆஃப் பண்ண போகிறோம். சூப்பரான செட்டிநாடு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்தால் அதுக்குள்ளே குவாலிட்டி நல்லா இருக்குது. நான் செக் பண்ணிவிட்டேன். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்சம் மல்லி இலை அப்படியே வந்து நைஸாக கட் பண்ணி வச்சு தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிட்டோம். இருந்தாலும் வந்து அப்படியே கொஞ்சம் கொதிக்க பாருங்கள். நம்ம மண் தொட்டியை பொறுத்தளவில் சீக்கிரம் சூடாகாது. அதே டைமில் வந்து சீக்கிரம் சூடு ஆறாது. அதனால் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட் போல் கிண்டி விட்டுக்கிட்டோம். இப்போ சூப்பரான செட்டிநாடு குழம்பு ரெடி ஆகிட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செட்டிநாடுலாம் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. நான் வரக்கூடிய நாட்களில் வந்து ஒன் பை ஒன் ஆட்டு உங்களுக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் இதை மாதிரி செய்து பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்கிற அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் செய்து பார்த்து நல்லா இருந்தால் மட்டும் லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட கேளுங்க. ஆர்டர்ஸ் இருந்தால் கண்டிப்பாக சொல்லுங்கள். இன்டோர் அவுடோர் கேட்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்த வீடியோவில் இன்னொரு ரெசிபியை உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய். தேங்க்யூ.